புலால் உணவு உண்பது பாவம் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் இதயத்தில் நமக்கு நம்ம கடவுள் எல்லாம் உள்ள தானியங்களும் காய்கறிகளும் இயற்கை உணவு அள்ளி தந்திருக்கிறார் நம் குடல் அமைப்பே அந்த அது மாதிரி ஒன்றவே ஜீர்ண சக்தி செய்ய முடியாது வெகு விரைவில் நோய்வாய்ப்பட்டு விடுவார்கள் ஆகவே இன்று முதல் உயிர் கொலை செய்ய மாட்டேன் என்றும் புலால் உணவு உண்ண மாட்டேன் என்றும் பொய் சொல்ல மாட்டேன் என்றும் பண்புடன் நடந்து கொள்வேன் என்றும் உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும் இது அறிவுரை கடவுளே பெரியோர்களே நான் புலால் உணவு உண்ணாதிருக்க அருள் செய்வேன் தாயே நான் போய் என் உணவுலேயே நான் நரகத்துக்கு போறேன்ப்பா நான் பேசியே நரகத்துக்கு போனேன் புலால் உணவு சாப்பிட்டே நரகத்துக்கு போறேன் போய் பேசியே நரகத்துக்கு போறேன் லோகத்தை இருந்தே நரகத்துக்கு போறேன் பழி வாங்க உணர்ச்சி இருந்தே நரகத்துக்கு போறேன் ஜாதி வெறி அவன் அந்த ஜாதி இந்த ஜாதி அவனுக்கு என்ன யோகிதை இது சொல்லியே நரகத்துக்கு போறேன் அவன் முஸ்லீம் கிறிஸ்தவன் என்று சொல்லி மதத்தை மதத்தை செஞ்சு நரகத்துக்கு போறேன் நான் சொர்க்கத்துக்கு போனா அதுக்குரிய பண்பு தர வேணும்னு ஆசானை கேட்டு மாணிக்க வாசகனை அரத்தீசனையும் ராமலிங்க சாமியை பூஜை செய்து நீங்கள் நல்லா நல்ல எல்லா நலமும் பெற வேண்டும் அதே சன்மார்க்க சங்கம் தான் எல்லோரையும் அனுசரித்து பேசிக்கொண்ட சங்கம் இல்லை இப்படிதான் மார்க்கம் விரும்பினால் பின்பற்றுங்கள் இல்லையினால் போங்கன்னு சொல்லுவோம் ஆகவே நீங்கள் எல்லாம் கிடைத்திருக்கிற இந்த மாவட்ட பிறவியை நன்கு பயன்படுத்தி கொண்டு நாள் வீணாக்கக்கூடாது ஒரு நாளும் வீணாக்கக்கூடாது ஓடுகின்றனன் கதிரவன் அவன் பின் ஓடுகின்றனன் ஒவ்வொரு நாளான ஆகவே நாளுக்கு வீணாக்காமல் தடை இல்லாமல் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க